அண்மை செய்தி. சர்ச்சைக்குள்ளான அசோக் நகர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழரசி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்ததாக சர்ச்சைக்குள்ளான அசோக் நகர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழரசி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபிநயா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபிநயா, இந்த பணியிட மாற்றம் குறித்த ஆணையை யார் பிறப்பித்திருக்கிறார்கள்? தற்போது என்ன நடவடிக்கைகள் வேறு எடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். ஜெனிஃபர், ஒரு கடுமையான நடவடிக்கை இதில் எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதனை நிரூபிக்கும் விதமாக தற்பொழுது அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உடனடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்த தமிழரசி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கோவில் பதாகை என்ற இடத்தில் இருக்கக்கூடிய, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில் பதாகை என்ற பகுதியில் இருக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் பணியிடம் காலியாக இருந்துள்ளது. அங்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சமீப காலத்தில் ஒரு நடவடிக்கைக்காக ஒரு தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த விவகாரத்தை மிக ஒரு கண்டிப்புடன் இந்த விவகாரத்தை பள்ளிக்கல்வித்துறை எடுத்திருக்கிறது என்பதை நிரூபிக்கும் விதமாகத்தான் இந்த நடவடிக்கையை பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் இந்த பணியிட மாற்றம் செய்யப்பட்ட பிறகு அந்த தலைமை ஆசிரியனுடைய பணி விடுவிப்பு செய்யும் போது அவருடைய பணியில் அந்த எந்தவிதமான இடைவெளியும் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுத்துட வேண்டும் என்று பள்ளிக்கல்வி முதன்மை கல்வி அலுவலருக்கு உத்தரவிட்டும் இந்த சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வியினுடைய இணை இயக்குனர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவு உடனடியாக தலைமை ஆசிரியருக்கும், சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும், திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் உடனடியாக இந்த நடவடிக்கை, அதாவது 2-3 நாட்களுக்குள்ளாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது இன்றைக்கே இந்த நடவடிக்கை என்பது பள்ளிக்கல்வித்துறை எடுத்திருக்கிறது என்பதையும் முக்கியமாக கவனிக்க வேண்டியுள்ளது. ஜெனிஃபர். நிச்சயமாக அபிநயா, கல்வித்துறை அதிகாரிகளினுடைய உத்தரவின் பேரில் தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது என்று முன்னர் சொல்லப்பட்டது. தற்போது தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த நிகழ்விற்கான முழு பொறுப்பும் தலைமை ஆசிரியருடையது என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். இதில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாகவும் தமிழக அரசுக்கு ஒரு பெரிய அழுத்தம் என்பது ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே உடனடியாக இதற்கு அனுமதி அளித்திருக்க வேண்டும் அல்லது கண்காணித்திருக்க வேண்டும் என்ற பொறுப்புகள் என்பது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், அதே போல பள்ளிக்கல்வி இயக்குனர், இணை இயக்குநர்கள் சார்ந்து இருந்தாலும் கூட இதில் அனுமதி என்பது முதற்கட்டமாக தலைமை ஆசிரியர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தலைமை ஆசிரியர் ஒரு நிகழ்வை நடத்தும் போதும் அதில் பேசக்கூடிய அந்த கண்டென்ட் என்னவாக இருக்கப் போகிறது என்பதையும் பார்த்துவிட்டுத்தான் அதனை அனுமதித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படியாக இல்லாமல் இது நடந்திருக்கிறது என்ற அடிப்படையில் தலைமை ஆசிரியர் மீது தற்போதைக்கு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு இதற்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக இந்த தவறு நடந்திருக்கிறதா என்பது சார்ந்த அந்த விவரம் என்பதும் விளக்கம் என்பதும் இதில் கோரப்படும். அந்த அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பது சார்ந்த முடிவையும் பள்ளிக்கல்வித்துறை எடுக்கும் என்று நம்பலாம். தலைமை ஆசிரியர் மீதும் தவறு இருக்கிறது, ஆனால் அவர் மேல் மட்டும்தான் தவறு இருக்கிறது என்ற முடிவுக்கு இந்த நடவடிக்கை மூலமாக நம்மால் தற்போதைக்கு வர இயலாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஜெனிஃபர். அபிநயா, இந்த விவகாரத்தை பொறுத்தவரை 2 துறைகளும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது காவல்துறையிலும் புகார் அளிக்க இருப்பதாக கல்வித்துறை அமைச்சர் கூறியிருந்தார். அந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதா? அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கலாம்? அதாவது காவல்துறையில் புகார் அளிக்கப்படுவது என்பது அந்த தனியார் அமைப்பைச் சேர்ந்த மகாவிஷ்ணு அவர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்படும் என்றுதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் அது நிச்சயமாக வழங்கப்படும். செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்வியின் போது நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனென்றால் தன்னுடைய துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை அவர் மிகவும் அவமதித்து பேசியிருக்கிறார். அதனை தன்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அந்த பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் இது மறப்போம் மன்னிப்போம் என்று பெருந்தன்மையுடன் பேசினாலும் கூட தன்னுடைய துறை சார்ந்த ஒரு ஆசிரியர் பிற்போக்குத்தனத்தை கண்டித்து பேசியதற்காக அவரை அவமானப்படுத்தும் விதமாக அவர் பேசியிருக்கிறார் என்பதை தன்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அதனால் காவல்துறையில் இது சார்ந்த புகார் என்பது கொடுக்கப்படும் என்று அவர் பேசியிருக்கிறார். அந்த வகையில் காவல்துறையில் புகார் என்பது அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் தற்போது வரைக்கும் அது குறித்து ஏதேனும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்றைக்குள்ளாக அது நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஜெனிஃபர்,
கல்வித்துறை சார்பில் அதிகாரிகள் நேரடியாக அங்கு ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள், விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதாக சற்று முன் நேரலையில் நாம் தகவல்களை பார்த்தோம். அடுத்த கட்டமாக கல்வித்துறை சார்பில் இவ்விவகாரத்தில் வேறு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கிறது? பொதுவாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், அவருக்கு கீழாக மாவட்ட கல்வி அலுவலர்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு துறை ரீதியாக இருக்கக்கூடிய அந்த மாவட்ட கல்வி அலுவலர்களும் இருப்பார்கள். அதாவது ஒவ்வொரு பகுதி சார்ந்த அலுவலர்களாக அவர்கள் செயல்படுவார்கள். இந்த நிலையில் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் அவர்கள் அனைவருக்குமான ஒரு விசாரணை என்பது நடத்தப்படலாம், எந்த இடத்தில் இந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்று. இப்போ அசோக் நகர் பள்ளியை பொறுத்த வரைக்கும் அது தெற்கு மாவட்ட கல்வி அலுவலர்கள் கீழ் வரலாம். இந்த நிலையில் அவர் சார்ந்தும் நடவடிக்கை அதாவது விசாரணை என்பது மேற்கொள்ளப்படலாம். பள்ளி அளவில் அந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும். அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடமும் விசாரணை நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு பிறகு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிஓ அவரிடமும் விசாரணை நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது துறை ரீதியாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும். அதற்கு பிறகாக நிச்சயமாக ஒரு தெளிவான சுற்றறிக்கை என்பது பள்ளிக்கல்வி இயக்குநரால் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் இது வழங்கப்படும். அப்படி வழங்கப்படும் போது அதில் இது என்ன விதமான தெளிவுகள் தலைமை ஆசிரியர்களும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் கொண்டிருக்க வேண்டும் என்பது சார்ந்த ஒரு விளக்கம் என்பது அதில் விரிவாக கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. அது விரைவில் அந்த சுற்றறிக்கை என்பதும் தயார் செய்யப்படும் என்றும் தெரிகிறது. ஜெனிஃபர், மிக விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபிநயா.